நீங்கள் ஒரு வருடத்திற்கு மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் நோவா IVF. வெற்றி மாறனவர்ல நீங்க ஒரு இயக்குனரா அவர் நடிகரா மாத்தக்கூடிய எண்ணம் உங்களுக்கு இருக்கா? இதை மட்டும் வெற்றி மாறனவர்களே பர்பஸா நான் நடிகரா மாத்திய ஆகணும். ரஜினிகாந்த் அவர்கள் வந்து குடும்பத்தோட பார்க்குற படங்களை நடித்து கொண்டிருந்த ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு வாள் எடுத்து தலையை துண்டாக்குற காட்சிக்கு ஜெயிலரில் கைதட்டல் விழுகுது. ஆடியன்ஸ் மாறி இருக்காங்க. நிறைய நடிகர்கள் நடிகைகள் ஆக்டர் ஆக்ட்ரஸ் வந்து பொறுமையாக உட்காந்து படம் பார்க்கறது இல்லை. மக்களால் கொண்டாடப்படுகிற மாபெரும் நடிகர் அவர். 17 படம் தான் பார்த்தேன், மற்ற படம்லாம் பார்க்கல. எனக்கு தெரியும் இதெல்லாம் நல்லா வராதுன்னு. சினிமாவை பற்றி ஃபிங்கர் டிப்பில் இருக்கும், ஆனால் அவருக்கு அந்த உயரம் கிடைக்கல. சினிமாவே பார்க்கல, நான் நடித்த படமே பார்க்கலன்ற ஒரு அடைந்த உயரம். அந்த ஸ்டைலிஷா அந்த அந்த கிளாஸ் லுக்கில் ஒரு லவ் சொல்கிறது இருக்குல்ல, அது அவரோட ஸ்டைல். அப்போ அவர் வந்து பொருளாதாரத்துக்காக வந்தார் அப்படின்னா அந்த பொருளாதார சிக்கல் ஏன் வந்துச்சு? இப்போ எனக்கெல்லாம் வந்து நானெலாம் நடிக்க வந்தது வந்து கோபத்தில் நடிக்கிறது, விருப்பத்தில் நடிக்க வந்தது. சினிமா இடைய நேர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமா கிடன் செலவிட கான்வெர்சேஷன். இந்த ஒரு கான்வெர்சேஷன் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும், அதே சமயம் சம்திங் யூ வாண்ட் டு நோ த பர்சனல் பேஜஸ் ஆஃப் பர்சனாலிட்டிஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு நிறைய செலிபிரிட்டிஸை பார்க்குறப்பலாம் நிறைய விஷயங்களை நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். இந்த இன்டர்வியூலையும் நீங்கள் நிறைய அப்சர்வேஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த வகையில் இயக்குனர் நடிகர் ராஜன் அப்படின்ற ஒரு அடையாளத்தை இன்னைக்கு மக்கள் முன்னாடி கொண்டு போய் சேர்த்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஒரு படைப்புகள் எல்லாமே நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களை எல்லாருக்குமே தெரியும். அமீர் சார் அவர்கள் இருக்காங்க. அமீர் சார் வணக்கம். சாந்தி கரெக்டா சொல்லிட்டாங்க? சாந்தினி, சாந்தினி, அமீர் சார்கிட்ட நடிகரா இந்த கேள்விதான் நம்ம எனக்கு நினைக்கிறேன். கதையின் நாயகன்ற ஒரு கதாபாத்திரம் அண்ட் இன்னைக்கு பொலிட்டிக்கல் பேஸ்டான ஃபிலிம் இதுக்கு முன்னாடியும் வந்திருக்கு. அது திரைத்துறையில சினிமாவா கன்வெர்ட் பண்றப்ப இது பெரிய ப்ராசஸ், பெரிய மார்ஜின் அண்ட் பிசினஸ் எல்லாமே யோசிப்பாங்க. நடைமுறைக்கு இது சாத்தியமா இருக்கா? ஆடியன்ஸ் இதை என்ஜாய் பண்றாங்களா, செலிப்ரேட் பண்றாங்களா, நிறைய கேள்விகள் இருக்கு. இந்த இடத்துல படத்தோட டைட்டில், ஐ மீன் படத்தோட டைட்டிலோட கதாபாத்திரத்தோட டைட்டில், இங்கே அமீர் சாருக்கு அந்த மக்கள் போராளின்ற ஒரு டைட்டில் வருது. ஆடியன்ஸ் எல்லா விதமாகவும் ஒவ்வொரு பல தலைமுறைகளாக சினிமாவில் பார்த்து வந்திருக்கோம். ஒவ்வொரு நடிகருக்கும் இந்த டைட்டில். இப்போ ரீசெண்டாக பகத் பாசில் வந்து எனக்கு டைட்டில்லாம் வேணாம், ரீஇன்ட்ரொடியூசிங் பாப்பா அப்படின்னு ஒரு கேப்ஷன் கொடுக்குறாங்க. சம் வாட் அதை ஆடியன்ஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த தாட் ப்ராசஸில் இந்த டைட்டில் வர்றப்போ உங்களுக்கு என்ன தாட் ப்ரோவோக்கிங் இருந்ததா? இந்த இடத்துல நான் வந்து ஃபகத் பாசிலுடைய விஷயத்தை தான் நானும் ஃபாலோ பண்ணணும்னு விரும்புகிறேன். எனக்கு இந்த டைட்டிலெல்லாம் பெருசாக நம்பிக்கை கிடையாது. இது டைரக்டர் அவர் வந்து என்னை ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றி மக்கள்கிட்ட கொண்டு போய் எப்படியாவது சேர்த்துறணும்னு அவர் விரும்புகிறார். நான் எப்பயுமே சொல்கிறது வந்து மக்கள் விரும்பும். நம்மளுடைய படைப்புகளுடைய பாராட்டும் விருதும் மக்கள் தரணும். அதிலும் குறிப்பாக இது மாதிரியான ஒரு பட்டங்களை நம்ம கொடுக்கணும்னு நினைக்கும் பொழுது அவங்க மனமுவந்து கொடுக்கணும். மக்கள் செல்வனோ சூப்பர் ஸ்டாரோ காதல் இளவரசனோன்னு நம்மளாம் நானும் தான் போராளி நான் ஜெயிலுக்கு போகிறேன் வண்டியில் ஏறுறது வந்து அது ஒரு காமெடி தான். ஸோ அதனால் எனக்கு இந்த டைட்டிலெல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு இந்த படத்துலேயே இந்த போஸ்டர்லேயே எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான டைட்டில் உயிர் தமிழுக்கு தான். ஏன்னா நம்ம ரெண்டு டைட்டில் மாதிரி மூணாவது டைட்டில் இது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். எனக்கு இதுதான் இன்ட்ரெஸ்டிங். இது மக்கள் போராளின்றதெல்லாம் அப்படிலாம் யாராவது சொல்லுவாங்களா, அவர் போகிறவர் இவர் தான் மக்கள் போராளின்னு? அதெல்லாம் கிடையாது. சும்மா ஒரு கேப்சன், ஒரு வியாபாரத்துக்காக அவர் போட்டிருக்காரு. இதை தூக்கிட்டுலாம் நான் செமக்க மாட்டேன். இப்போ நான் என்னுடைய மாயவலை பண்ணேன், மக்கள் போராளி நான் போட்டேன், அமீர் தான், அது போதும். அவங்க பார்த்து நம்மளை என்னவா வச்சுருக்காங்கன்றத முடிவு பண்ணட்டும். அதை தூக்கிட்டு அது ஒரு லக்கேஜ், அது எக்ஸ்ட்ரா லக்கேஜ். அது எதுக்கு? நம்ம நான் பேசிக்காகவே ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கிறாள். நான் தமிழ் சினிமாவில் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு சின்ன வளர்ந்து வர நடிகர் வந்து ஒரு முறை ஒரு பட்டத்தை போட்டார். அதை நான் பொது மேடையிலேயே நான் கிண்டல் அடிச்சிட்டேன். இதெல்லாம் நமக்கு எதுக்கு? நம்ம செய்ய வேண்டிய வேலை இன்னும் நிறைய இருக்குது. அதுக்குள்ளே பட்டத்தை தூக்கிட்டு, ஸோ அந்த பட்டம் அவருக்கு பெரிய செட்பேக்காக மாறிச்சு. அந்த நடிகருக்கு நல்லா வளர்ந்து வந்த நடிகர் அந்த பட்டம் பெரிய செட்பேக்காக மாறிச்சு. அப்படி நான் ஒரு நடிகரை பார்த்து சொல்லும்போது நானே அந்த தவறை செய்வேனா அப்படின்னா நான் செய்ய மாட்டேன். இந்த படத்துக்கு தயாரிப்பாளர் ஆதம்பாவா இயக்குனர் ஆதம்பாவான்றதுனால அவரால் அதை போட முடியுது. ஓகே, அப்போ இந்த படத்துக்கான டைட்டில் மட்டும்தான் இதை எடுத்து? அவ்வளோதான், இதை தூக்கிட்டு நான் செமக்கவே மாட்டேன், எனக்கு அது தேவையில்லை. அப்போ அடுத்த படத்தில் டைட்டில் கார்டு நடிகர் அமீர் தான். நடிகர்லாம் இல்லை, அமீர் அமீர் வந்துடும்.
ஓகே. அண்ட் கமிங் டு த பாயிண்ட், சினிமாவில் நிறைய ஃபேஸ் பார்த்துட்டே இருக்கிறோம். ஒரு ஆக்டராக நீங்கள் அப்சர்வேஷன்ற ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது? ஏன்னா நீங்கள் இயக்குனராக ஒரு ரெண்டு டிகேடில் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, பார்த்துருப்போம் ஆடியன்ஸ். ஆக்டராக இந்த ஜென்ரேஷன் போஸ்ட் கோவிட்க்கு அப்புறம், எஸ்பெஷலி இப்போ இருக்கிற இந்த டிஜிட்டல் எராவில் என்ன மாறி இருக்கு, என்ன அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கீங்க? யூத் இருக்கிற ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய செல்லாகுது. அதே போல் கமர்ஷியல் தளத்தில் ஒரு காலகட்டத்தில் பார்க்க மறுத்த அல்லது பார்ப்பதற்கு தவிர்த்த சில ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பெருசாக செயலாகுது. ஒரு காலகட்டத்தில் ஆங்கில படங்களில் மட்டும்தான் ட்ரக்கு, ட்ரக் மாஃபியா, அது இது இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. தமிழ் சினிமாவில், இந்தியன் சினிமாவிலலாம் வில்லே இருப்பான், வில்லன் ட்ரக் மாஃபியான்லாம் இல்லை. இதை பார்த்தா ஒரு கடத்தல்காரன் தங்கம் கடத்துவான், இவன் அவ்வளோதான் இருக்கும், கடத்தல்காரன் அவ்வளோதான் இருப்பான். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கனாக்கும் ஒரு லேட்டர் ஸ்டேஜில், 90s பின்னாடி, 2000 பின்னாடிலாம் இஸ்லாமிக் டெரரிசத்தை பற்றி, பாகிஸ்தான் தீவிரவாதின்னு இருந்தது. இப்போ ட்ரக் மாஃபியா இது ட்ரக்கு கடத்துறது, சென்னையில் வைக்கிறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்கன்னு சொல்லி கொண்டு வந்து அதை ஹீரோவே செய்கிறாரு. அதை செய்கிற ஒரு ஹீரோ, வில்லன் கிடையாது. நான் சொல்கிறது விஜய் சேதுபதினு ஒரு ஹீரோ, சூர்யான்னு ஒரு ஹீரோ, அவங்க செய்கிறாங்க. ரோலக்ஸ்னு ஒரு கேரக்டரு, இதெல்லாம் குடும்ப குடும்பமும் பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. இது மாதிரி இருக்குது, இது எப்படி என்ஜாய் பண்ண முடியும்? சூர்யான்னு ஒரு நடிகர் இருக்கார், அந்த நடிகர் வந்து ஆல் கிளாஸ் ஆடியன்ஸு, குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள ஒரு நடிகர் அவர். அவர் ரோலக்ஸாக ஒருத்தரோட தலையை வெட்டுறதை தியேட்டரில் எப்படி கை தட்டி பார்க்க முடியும்? ஆனால் அதை தான் செலிப்ரேட் பண்ணுறாங்களே இன்றைக்கி. அதை தான் நான் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் எப்படி மாறியிருக்காங்கன்னு கேட்டிங்களா, அதை தான் நானும் சொல்கிறேன். இப்படி மாறியிருக்காங்க, ஓகே, மக்கள் இப்படி மாறியிருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து குடும்பத்தோடு பார்க்குற படங்களை நடித்து கொண்டிருந்த ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு வாள் எடுத்து தலையை துண்டாக்குற காட்சிக்கு ஜெயிலரில் கைதட்டல் விழுகுது. ஆடியன்ஸ் மாறியிருக்காங்க. ஒன்று இந்த மாதிரி மாறியிருக்காங்க கமர்ஷியல் சினிமாவில். இன்னும் யூத்து இன்னும் வேலை பார்க்குற இடத்துல லவ்வு, சண்டை, செக்ஸ் வச்சுக்கலாம், அப்புறம் நம்ம பிரிஞ்சிடலாம், அப்போ யாரும் கூடயாவது நீ போய் இருந்துக்கலாம், திருப்பி வந்துக்கலாம், ஃபோனை மாற்றிக்கலாம், அதில் நீ அந்த டைமில் ஒருத்தனோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், போகலாம், வரலாம், அப்புறம் திரும்ப லவ் பண்ணி சேர்ந்து ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு அதெல்லாம் டைம் வந்துடும். அப்போது ஒரு பக்கம் யூத் இந்த பக்கம் வந்துருச்சு, இப்போ சமீபத்தில் வந்த பிரேமலு, ஒரு பக்கம் இப்படி. அப்போ ஆடியன்ஸ் மாறிட்டாங்க, யூனிவர்சல் தாட்டுக்கு வந்து இந்தியன் ஆடியன்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஃபேஸ் ஆஃப் சினிமா இன்னைக்கு கரண்ட் தமிழ்நாட்டில் ஆடியன்ஸ், ஏன்னா இன்றைக்கி ரீ ரிலீஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க, படங்கள் ஒரு படம் சரியாக போகலைன்னா ட்வீட் பண்ணுறாங்க, ரிவியூவர்ஸை குறை சொல்கிறாங்க. இந்த சூழல் நம்ம பார்க்குறோம் சினிமாவில். எப்போவுமே சினிமாவில் ஒரு ஸ்டாக் பாயிண்ட் ஒன்று வரும். ஒரு 10 இயர்ஸ் ஒன்ஸ், 20 இயர்ஸ் ஒன்ஸ் பார்க்குறப்போ ஒரு சில டைமில், ஒரு 1 இயருக்கு ஒரு 1 இயர் ஆர் 6 மந்த் ஒரு ஸ்பேன் ஆஃப் டைமில், அந்த கிரியேஷன் ஆஃப் ரிலீஸஸாக இல்லை அந்த கிரியேஷன் ஆஃப் தாட் ப்ராசஸாக அது சரியாக நிலைத்தன்மையோடு இருக்கிறது இல்லையா, இல்லை ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு கிரியேட்டர்ஸ் கொடுக்கறது இல்லையா, இது எப்படி பார்க்குறீங்க, உங்களோட பாயிண்ட் என்ன? முதல்ல படங்கள் இன்னைக்கு இந்த வருஷத்துக்கே அரண்மனை தான் ஹிட்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ரீசன்ட் ஃபிலிம் அதுக்கு முன்னாடி ஹிட்டு இல்லைன்னா இது எல்லா காலத்துலையும் நடந்திருக்கு. இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ 90s வச்சுங்களேன், 90s பீரியடில் இப்போ நான் அந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது வருஷத்துக்கு 125 படம் ரிலீஸ் ஆகும். 125 வந்து இன்னைக்கு 250 படம் ரிலீஸ் ஆகுது. இந்த 125 படங்களில் அப்பவும் ஒரு 5 படம் 100 days ஃபிலிம் இருக்கும், ஒரு 10 படம் 50 days இல்லை 80 days இருக்கும், ஒரு 10-20 படம் ஆவரேஜ் மூவி, பாக்கியெல்லாம் ஃப்ளாப் தான். அப்பவும் இப்படி தான் இருந்தது. அப்போ ஆனால் ஒரு 5 படம் 100 days இருக்கும், ஒரு படம் சில்வர் ஜூப்ளி படமாக இருக்கும். ஓகே, அப்போ சக்ஸஸ் ரேஷியோங்கிறது சேம் தான். சேம் தான், அப்பவும் இப்படி தான் இருக்கும். படம் நல்லா இருக்கணும். நான் சொல்கிறது ஒரு தயாரிப்பாளர் ஒரு படத்தை, ஒரு டீம், ஒரு ப்ரொடக்ஷன் டீம் ஒரு படத்தை வியாபார நோக்கத்தோடு காம்பினேஷனில் ஏற்படுத்துவதால் அந்த வியாபாரத்தன்மை வந்துடும். ரசிப்புத்தன்மை வருமா, ஆடியன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணுவாங்களான்றதான் கேள்வி. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னா, சின்ன தம்பி ஒரு மாபெரும் ஹிட்டு, எக்ஸ்ட்ராடனரி ஹிட்டு, உடனே என்ன பண்ணுறாங்க, வியாபாரத்துக்காக அதே காம்பினேஷன், அதே டீம் அப்படியே போடு, பிரபு, குஷ்பு, பி வாசு, அதே டீம், மியூசிக் இளையராஜா எல்லாம் போட்டு என்னமோ வாசல், அடுத்த படம் கிழக்கு வாசல் கிழக்கு வாசல் வந்து இவர் பண்ணார், அவர் கார்த்திக் பண்ணது, அடுத்த படம். ஓகே, பட் அது ஃபெயிலியர் இருக்குது, சக்ஸஸ் ஆகலை, ஆனால் வியாபாரம் ஆயிடுச்சு. சின்ன தம்பி குறைந்த வியாபாரம், பெரிய வெற்றி. அவங்களுடைய அடுத்த படம் பெரிய வியாபாரம், குறைந்த வெற்றி.
ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணணும். நடந்திருக்கு, பிரபாஸ்க்கும் நடந்திருக்கு, எல்லாத்துக்கும் நடக்கும், எல்லா காலகட்டத்திலையும். இது ஆங்கில படமாக இருந்தாலும் இது நடந்துதான் இருக்கு, இது இப்படித்தான் நடக்கும். அது ஒண்ணு. அப்புறம் அதனால நீ படம் நல்லா இருக்கணும். அப்புறம் ரெண்டாவது, ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த மாதிரியான சூழல் இன்னைக்கு இல்லை சார். 20 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் திரையரங்களை போய் தான் படம் பார்க்கணும். அதுக்கப்புறமா வந்தது டிவியில் உங்கள் வீட்டுக்கு படம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி படம் பார்க்கணும்னா நீங்கள் வீட்டிலருந்து வெளியில் போகணும். வீட்டிலேருந்து வெளியே போனால் தான் படம். அதுக்கப்புறம் எப்போ படம் உங்கள் கைக்கு வந்துச்சு? வீடியோ கேசட்டில் வந்துச்சு உங்கள் கைக்கு. அதுக்கப்புறம் எப்போ வந்துச்சு? டிவியில் அவங்க உள்ளே கொடுத்தாங்க. இன்னைக்கு படம் பார்க்க நீங்கள் போகணுமா? நீங்கள் இருந்த இடத்துல படம் பார்க்கலாமா? இருந்த இடத்துல படம் பார்க்கலாம். எவ்வளோ படம் பார்க்கலாம்? எல்லா படமும் பார்க்கலாம். சூழல் வந்துடுச்சு. அன்னைக்கு இப்போ நான் உதாரணத்துக்கு என்னுடைய சிறு வயசை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 20 வயசு மன்னிக்கணும், ஒரு 15 வயசுலன்னா எங்கேயாவது திரையரங்குக்கு பக்கத்தில் இந்த நீங்கள் வந்து இந்த 80s-70s இருந்தவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா தெரியும், திரையரங்கு கிராஸ் பண்ணும்போது அந்த ஒளிச்சித்திர மாதிரி அந்த சத்தத்தை கேட்டால் ஒரு 5 நிமிஷம் நின்று கேட்டு போவாங்க. ஏன்னா அந்த ஆப்ஷன் கிடைக்காது. எங்கேயாவது போய் ஸ்க்ரீன் லேசாக விலகுச்சுன்னா அந்த ஓட்டையில் எப்படி பார்க்குறது அந்த படத்தை? ஏ எம்ஜிஆர் போகிறாரு, ஏ ரஜினி போகிறாரு, ஏ கமல் போகிறாரு அப்படின்னு. அப்போ ஓட்டையில் பார்க்குற அந்த சந்தோஷம் மிகப்பெரிய சந்தோஷம். அந்த படத்தை பார்க்குறதுக்கு 5 நிமிஷம் 2 நிமிஷம் கூட கிடைக்கும். அந்த 2 நிமிஷத்தில் அவ்வளோ பெரிய சந்தோஷம். அதுக்கப்புறம் டிவியில் பார்க்கும்போது சந்தோஷம். இன்னைக்கு நீங்கள் உலகின் ஆக சிறந்த படத்தை உங்கள் ஓடிடியில் கொடுத்துருக்கீங்க. நான் உட்காந்து செலக்ட் பண்ணுறேன். இப்படி ரிமோட்டை வச்சுக்கிட்டு நானே படம் பார்க்கணுன்னா இப்படி பார்க்குறேன். அப்படியே போட்டு ஒரு 15 படம் தாண்டி ஒரு படத்தை செலக்ட் பண்ணிவிட்டு அது எதில் இருக்குது? அது நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. அதை நான் நெட்ஃப்ளிக்ஸ் போயிடுவேன். இது எல்லாத்தையும் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு நெட்ஃப்ளிக்ஸ் போகிறேன். அமேசானில் இருந்து நெட்ஃப்ளிக்ஸ் போயிட்டு அங்கே ஒரு படத்தை செலக்ட் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே பார்க்குறேன். அது ஒரு பெரிய பட்ஜெட் படமாக இருக்கும். பெரிய 10 நிமிஷம் போர் அடிக்குது. யாரோ ஒருத்தர் வர்றாங்க, பொண்ணோ பையனோ ஒய்ஃபோ ஃப்ரெண்டோ, அப்படியே வேறு எதாவது பார்ப்போம் வேணோடனே டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த படத்துக்கு போகணும். இப்படி ஆப்ஷன் உள்ள காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போது இப்போ நீங்கள் புதுசாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் ஒரு படம் கொடுக்கலன்னா ஆடியன்ஸ் ஏன் உட்காந்து பார்க்க போகிறாங்க? இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. எவ்வளோ படம் இருக்குது உங்கள் கையில்? உங்கள் ஃபோனில் எவ்வளோ படம் இருக்குது? உங்களால் எண்ணி சொல்ல முடியாது. இப்போ எண்ணிக்கையிலே இல்லை. அமேசானு, நெட்ஃப்ளிக்ஸு, ஹாட் ஸ்டாரு, ஜிஃபைவு, இது போக யூடியூபு, சோனி லைவு, இதுல எவ்வளவு படம் இருக்குன்னே தெரியலையே நமக்கு. இவ்வளவு நம்ம கையில இருக்கு. அட்டென்ஷன் ஸ்பானும் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால நீங்க வந்து படத்துக்கு போய் நீங்க தியேட்டர்ல போய் காசு கொடுத்து திரும்ப வருவாங்கன்னா வர வைக்கிறதுக்கு நீங்க என்ன வச்சிருக்கீங்க? அவங்க ஏன் வரணும்? அப்ப நீங்க ஒவ்வொரு முறையும் அவங்களை ஏமாத்திக்கிட்டே இருக்க கூடாது. ஒரு தடவை ஏமாறுவாங்க, ஒவ்வொரு தடவை ஏமாறுவாங்களா? ஒரு தடவை ஏன்ட்ட ஏமாறுவாங்க, ஒரு தடவை இவங்கள்ட்ட ஏமாறுவாங்க, ஒவ்வொரு தடவை ஏன்ட்ட ஏமாற மாட்டாங்க. ஒரு தடவை நான் ஏமாத்திடுவேன், ஒரு தடவை இவங்க ஏமாத்திடுவாங்க, ஒரு தடவை நீங்க ஏமாத்துவீங்க. அப்படித்தான் ஒரு நடிகரோ டைரக்டரோ ஏமாத்துறாங்க. ஒவ்வொரு இடம் ஏமாத்துறீங்கன்னா அவன் உங்களை ஏமாத்திடுவான். எப்படி? உங்களுடைய அடுத்த படம் ரொம்ப ஓபனி வரவே மாட்டான், அவன் ஏமாத்திடுவான் உங்களை. ஸோ அந்த காலகட்டத்தில் இருக்கும். அதனால சினிமாவே நீங்கள் நல்ல படமாக எடுத்தாகணும். அதுக்கு இந்த வருஷத்துலேயே 1.5 மணி தான் கிட்டுனா அதுக்கு முன்னாடி அந்த தரத்தோட படம் வரலைன்றதான் சிக்கல். அப்போ பார்த்ததையும் நீங்கள் திருப்பி கொடுத்துருக்கீங்க. நம்ம பழமொழியில் சொல்கிறதா இருந்தால் அரைச்சமாகவே அரைச்சிருக்கீங்க. அது ஒன்று. அப்புறம் இந்த ரீரிலீஸ் கேட்டீங்க. இந்த ரீரிலீஸ்ன்றது ஒன்றும் புதுசு கிடையாது. இந்த சிஸ்டம் தான் புதுசு. சட்டை தான், கலர் தான் மாறி இருக்க தவிர அதே சட்டை தான். உலகம் சுற்றும் வாலிபன் வரும்பொழுது 1970களில் வந்தது படம். படம் 70 படமாக்கப்பட்டு 71-72 ரிலீஸு. 70களில் படமாக்கப்பட்டது. எம்ஜிஆர் தனியாக கட்சியை தொடங்கும் போது வெளியில் வந்து நல்லா ஏன் வச்சுங்க. அப்போ எனக்கு என்ன, எனக்கு 5 வயசு. உலகம் சுற்றும் வாலிபன் வரும்போது ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் அந்த படம் 5 வயசில் பார்த்தேன்னா தெரியாது, பார்த்தாலும் ஞாபகம் இருக்குமா? தெரியாது. ஆனால் உலகம் சுற்றும் வாலிபனை இப்போவும் ஓப்பனிங் சீன் என்ன, எண்டு சீன் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியும். எத்தனை முறை பார்த்துருப்பேன்? ஒரு 50 முறை பார்த்துருப்பேன். எப்போது? வெவ்வேறு காலகட்டத்தில். எப்போல்லாம் உலகம் சுற்றும் வாலிபன் ரிலீஸ் ஆகுதோ அப்போல்லாம் ஃபுல்லாக தான் இருக்கும். எப்போ போட்டாலும் அந்த படம் ஃபுல்லு தான். 1 வீக் ஓடும், 2 வாரம் ஓடும், 3 வாரம் ஓடும். எப்போ போட்டாலும் உலகம் சுற்றும் வாலிபன் அடிமை பண்ணு, எப்போ போட்டாலும் ஹிட்டு தான். இப்போ நான் பிறப்பதற்கு முன்னாடி வந்த தாயை காத்த தனையன், தாய்க்கு தலைமகன், தாய்க்கு பின்தாரம், இதெல்லாம் என்னால் எப்படி பார்க்க முடிஞ்சு? அப்பவும் ரீரிலீஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க.
அப்பவும் பார்த்ததுனால தான் எனக்கு அந்த படம் தெரியுது. மந்திரி குமாரி, அரசகட்டளை, இதெல்லாம் எப்போ என்னால் பார்க்க முடிஞ்சது? ரீரிலீஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போ அதோட சிஸ்டம் மாறி இருக்கு. திடீர்னு ஒரு நாள் இப்போ கியூப்பில் கொண்டு வந்து ஒரே நாள் படங்களே இல்லைங்கும்போது, அப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், அடுத்த ஜென்ரேஷன் கில்லியை பூரா. இப்போ இந்த கில்லி பார்த்தாங்களே தேட்டரில், இவங்கெல்லாம் கில்லி இதுக்கு மாதிரி பார்க்கலன்னு நினச்சிட்ருக்கீங்களா? எல்லாம் டிவியில் பார்த்தாங்க. தேட்ரு எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ணுறதுக்காக இப்போ வந்திருக்காங்க. சரி, உடனே இது தொடர்ச்சியாக நடக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிடையாது. அது எப்பொழுதுமே ஒரு ஒரு அது வந்து ஒரு எக்ஸப்ஷன் தான், அது ஒரு விதிவிலக்கு தான். அது கில்லியில் தொடங்கலை, அதையும் நல்லா கவனிக்கணும். நீங்கள் கில்லியில் தொடங்குச்சுன்னு யாராவது தப்பாக சொல்லிடக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 1100 தேவி தேட்டரில் 100 நாள் யார் படம்? எம்ஜிஆர் படம். ரஜினி படம் இல்லை, விஜய் படம் இல்லை, எம்ஜிஆர் படம் 100 நாள் இங்கே தேவி தேட்டரில் ஓடி இருக்கு. அதுக்கு முன்னாடி சிவாஜி கணேசனோட ராஜராஜ சோழன். அப்போது இதை ஒரு கல்ச்சராக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது அப்பவும் இருந்துச்சு, இப்பவும் இருக்குது. அந்த படத்தை ஃபிலிமில் இருந்ததை டிஜிட்டல் பண்ணி கொண்டு வந்து வைக்கும்போது, கலர் பண்ணி பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டாக இருக்கு. அப்போ பார்த்தவங்களும் பார்த்தாங்க, பார்க்காதவங்களும் பார்க்குறாங்க. அந்த தியேட்டர் மூட என்ஜாய் பண்ணுறாங்க. அப்படிதான் மாதிரி இருக்கும். ஸோ அசு சினிமா ஃபேன், நீங்கள் சினிமா மேலே ஒரு ஆஸ்பைரிங் ஆக்டராக இருந்தாலும், இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் சினிமா நீங்கள் பிக் பண்ணி, இப்போ ரீசன்ட் இந்த டிகேடில் பார்த்த ஃபிலிம்ஸில் ஃபாலோஅப்பில் என்னென்ன படங்கள்லாம் யூ யூஸ் டு ஃபாலோ, அதெல்லாம் பண்ணுறீங்களா? யூஸ்வலாக படங்கள் பார்த்து ஓவரால் இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்திருக்கா? ஜஸ்ட் வாண்ட் டு நோ தட், ஒரு சோஃபா முன்னாடி யூஎஸில் உட்காந்துருக்க ஒரு பொண்ணோட ஃபிலிம் சாய்ஸஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், இந்தியன் சினிமாவோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? I think Indian movies has always been advanced. Technically, I think advancements ipo irukum, like equipment la. Anala I think nama story, especially on the family and the culture adu irukumbodhu and the strength epovume irukum. Ipo ellarum inga Korean movies paakkuraare. கொரியாலும் இந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் கல்ச்சர் ரொம்ப இருக்குது. ஐ திங்க் அதனால தான் இந்தியன்ஸ்க்கு அதை ரிலேட் பண்ண முடியும். இப்போ எனக்கு அங்கேருந்து அப்பவும் எனக்கு அந்த டைம் மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். லைக் அஸ் ஐ வாட்ச்ட் இட் லேட்டர், தியேட்டரில் வரும்போது இல்லை. And I wish on the time le, like you know we were like presently in that time period, because on the love stories in enak romba pidikum, it's very innocent. And ipo sona madri like in the situationships and living together and the culture romba irukku movies no, anala and the innocent love enga paakadhukku romba pidikum. So adu madri edavadhu love story panadhukku romba aasai irukku. And once you paakara payan sollaame kadasi varaikku paper paakkirala, it's very intense and very genuine. அது லாங் டேர்மா பண்றது. இப்போ பார்த்தா லைக் டுமாரோ இஸ் வித் டிஃபரண்ட் கேர்ள் ஆர் பாய், தேர் இஸ் நோ ஜென்வன்டி ஆர் ஸ்ட்ரெங்த் இன் இட், அந்த பாண்ட். அண்ட் ஐ திங்க் ஈவன் வொர்க்கிங் ஸ்டைல் அப்போ கொஞ்சம் கூட அந்த பாண்ட் இருந்திருக்கும். நீங்கள் சொல்லும் போது அந்த பியூர் ஃபார்ம் ஆஃப் லவ், இது ஒரு பெரிய டிபேட்டாக ஒரு டெலிவிஷனில் ஷோவே வச்சாங்க. அப்போ வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு வெயிட் பண்ணி அந்த இந்த டைமில் தான் வரும், இந்த கம்யூனிகேஷனே இல்லாமல் வந்து வெயிட் பண்ணி. ஃபோன் இல்லை. இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் பேசுனது அட்டென்ஷன் ஸ்பான் இப்போ கம்மியாச்சு. ரீல்ஸும் இப்போ இன்ஸ்டாகிராமில் 10 max 20 செகண்ட்க்கு மேல ஒரு ரீல் இருக்குனா பார்க்க மாட்டேன், சும் சும் போவாங்க. சோ இட்ஸ் லைக் அது மாதிரி தான் இப்போ ரொம்ப ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஆன்லைன் கேர்ள்ஸ் கேன் டாக் டு பாய்ஸ், பாய்ஸ் கேன் டாக் டு கேர்ள்ஸ். ஃபோன் தான் ஆக்சுவலி மெயின் ப்ராப்ளம். அப்புறம் எனக்கு தெரிஞ்சு மெனி இது நான் ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி சொல்கிறேன்னு வச்சுக்கங்களேன். எனக்கு தெரிஞ்சு நிறைய நடிகர்கள் நடிகைகள் ஆக்டர் ஆக்ட்ரஸ் வந்து பொறுமையாக உட்காந்து படம் பார்க்கறதே இல்லை. அவங்க படத்தையா இல்ல ஜென்ரலா படங்களாவே? இதுல ஏதோ உள்கருத்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய நடிகர் என்கிட்ட சொன்னாரு 2008-09 எனக்கு பயங்கர ஷாக்கிங் அது. மக்களால் கொண்டாடப்படுகிற மாபெரும் நடிகர் அவர். அந்த டைமில் ஒரு 35 or 37 மூவிஸோ பண்ணியிருக்காரு. என்னுடைய படத்தில் நான் 17 படத்துக்கு மேலே பார்த்தது இல்லைன்னு. அவரோட படத்தை அவரோட படமே பார்க்கலையா? அவரோட படத்தை தான் சொன்னார். 17 படம் தான் பார்த்தேன், மற்ற படம்லாம் பார்க்கல, எனக்கு தெரியும் இதெல்லாம் நல்லா வராதுன்னு அப்படின்னாரு. ஸோ நான் அப்படி இல்லையில நான் அப்போ சொன்னேன், நான் நான் அவர்கிட்ட கேட்டேன், நல்லா ஓடலண்ணா ரொம்ப. நான் சொன்னேன், உங்களுக்கே தெரியுது நல்லா இல்லைன்னு, ஆனால் அது வெற்றி அடையணும்னு ஆசைப்பட்டுருக்கீங்க பாருங்கள், எவ்வளோ பெரிய பேராசை அது.
அது மாதிரி அதெல்லாம் சினிமாவே பேஷனாக பார்த்து வெறித்தனமாக பார்க்குறவங்க இருப்பாங்க. இப்போது நீங்கள் வந்து ஒரு நடிகர் இருப்பார், ஒரு பேர் எனக்கு டக்குன்னு வரலை சினிமாவில். இப்போ கூட சமீபத்தில் அவரை பற்றி யூடியூப்லலாம் நிறைய அவருடைய இன்டர்வியூலாம் வருது. ஒரு உதவி இயக்குனராக, நடிகராக, ஒரு துணை நடிகர் ஒருத்தர், இந்த தாடிலாம் வச்சுட்டு போய் எல்லா புதுப்படத்துக்கும் போய், சத்யேந்திரனை வந்து எனக்கு எப்படி தெரியும்னா பச்சைன்னா தெரியும். ஏன் பச்சைன்னா சத்யா திரைப்படத்தில் அமலா வந்து அந்த வெயிட் மிஷினில் வே மிஷினில் நின்று ஏதோ ஒரு காசு போட்டு டிக்கெட் எடுப்பாங்க, எடுக்கும்போது வந்து சப்புன்னு அடிச்சுட்டு காசு கேட்பார், அவர் தான் அது. ஆமாம், அவரை பச்சை, அவர் பேர் பச்சை. அப்போ கமல் வந்து ஏய் பச்சை அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுப்பார். அதில் தான் மிக பிரபலமானார், அவர் தான் சத்யேந்திரன். உலகத்தின் அத்தனை மொழி படங்களை அவர்கிட்ட கேளுங்க சொல்லுவார். எல்லா ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையும் அவர் முதல் கேள்வி அவர்தான் இருக்கும், எல்லா படங்களுடைய தரத்தையும் சொல்லுவார், எல்லா ஜானர் படங்களையும் பார்த்துருக்காரு. அந்த படங்களில் இருக்க நிறை குறைய சொல்லுவார், இது எந்த படத்துலேருந்து தழுவப்படுகிறது, இது எந்த படத்துலேருந்து வந்தது, அந்தந்த படத்தை அந்தந்த தளத்தில் நின்று பார்த்து ரசித்து ரிவ்யூ பண்ணுற ஒரு ஆள். இப்படி ஒரு ஆள் எப்படி இருப்பார்? அப்போது அவர் சினிமாவில் அடைந்த உயரம் என்ன, சினிமாவை பற்றி ஃபிங்கர் டிப்பில் இருக்கும், ஆனால் அவருக்கு அந்த உயரம் கிடைக்கல, சினிமாவே பார்க்கலை, நான் நினச்ச படமே பார்க்கலன்ற ஒரு அடைந்த உயரம் என்ன அப்படின்னா, இது ஒரு வித்தியாசமான இண்டஸ்ட்ரி. இது தொடர்ச்சியாக இயக்குநர்கள் நடிகர் ஆகிறத ஆடியன்ஸ் நம்ம ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். அதுவும் எல்லாருமே தலை சிறந்த இயக்குநர்களாக இருந்த இயக்குநர்கள் எல்லாமே நடிகர்களாக மாறுறாங்க. இது காலச்சூழல், பொருளாதார சூழ்நிலை அண்ட் படங்களில் இயக்குநராக இருக்கிற இந்த சிறத்தை, இது எல்லாத்தையும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கடத்த. பொருளாதார சூழல்னு நான் ஒத்துக்க மாட்டேன். ஓகே, யாராவது அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அந்த பொருளாதார சிக்கலுக்கு அவர்கள் உள்ளானதே வந்து அந்த கிரியேட்டர் சரியாக மதிக்கப்படாததாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பொருளாதாரத்துக்காக ஒரு இயக்குனர் நடிக வந்தார் அப்படின்னா அது உண்மையாக கூட இருந்திருக்கலாம். ஏன்னா ஒரு ஃபிலிம் மேக்கர், நான் சொல்கிறது டைரக்டர், எல்லாருமே டைரக்டர் தான், எல்லா படமும் 250 படமும் டைரக்டர் தான் சொல்கிறாங்க. ஃபிலிம் மேக்கர் ஒன்றை உருவாக்குறாரு இல்லையா, ஒரு புது ஜானரை உருவாக்குறாரு. ஒவ்வொருத்தரும் ஒன்றொன்று உருவாக்கியிருக்காங்க. பாலா ஒன்று உருவாக்கியிருக்காரு, சரண் ஒன்று உருவாக்கியிருக்காரு, வெற்றிமாறன் ஒன்று உருவாக்குறாரு, நான் ஒன்று, சசி ஒன்று, ராம் ஒன்று, கௌதம் மேனன் ஒன்று, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு. இப்போ கௌதம் மேனன் எடுத்துக்கிட்ட அந்த தளம் இருக்கு இல்லையா, அதில் நான் சொன்ன எந்த டைரக்டருமே அந்த தளத்துக்குள்ளே போகல. அந்த ஸ்டைலிஷா, அந்த கிளாஸ் லுக்கில் ஒரு லவ் சொல்கிறது இருக்குல்ல, அது அவரோட ஸ்டைலு. அப்போ அவர் வந்து பொருளாதாரத்துக்காக வந்தார் அப்படின்னா அந்த பொருளாதார சிக்கல் ஏன் வந்துச்சு? நீங்கள் ஒருவேளை அவரை மனசில் வச்சுட்டு சொன்னீங்க, நான் நினச்சிட்டு சொல்கிறேன், இல்லைன்னா தப்பாக கூட இருக்கலாம். அப்படின்னா அந்த டைரக்டரு இருக்கிற நாயகர்கள் சரியாக ரெஸ்பெக்ட் பண்ணலை. இல்லை, அவரே ஒரு பேட்டியில் மென்ஷன் பண்ணியிருப்பார், எனக்கு அதை விட பெரிய ஆஃபர் வந்துச்சு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கு, அந்த ப்ராப்ளம் வந்திருந்தால் எனக்கு அந்த அமௌண்ட் வந்திருந்தால் எனக்கு இருக்க பொருளாதார சிக்கலை நீக்கிருக்கலாம், ஆனால் நான் அதை பண்ணலை, ஏன்னா ஐ டோன்ட் லைக் டு டூ த ஃபிலிம் இன் ஹிந்தியில். அவர் ஒரு ஹானஸ்டாக சொல்லிட்டார், எனக்கு பொருளாதாரன்றதுக்காக நான் அந்த பெரிய அமௌண்ட்டை வாங்கி நான் படம் பண்ணலை அப்படின்னு. ஸோ ஃபார் த பாயிண்ட் நீங்கள் சொன்ன பாயிண்ட்டுக்கு, ஏன்னா இப்போ எனக்கெல்லாம் வந்து நானெலாம் நடிக்க வந்தது வந்து கோபத்தில் நடிக்க வந்தது, விருப்பத்தில் நடிக்க வந்தது, அதுதான் தெரியுங்களே ஊருக்கே தெரியுங்க பருத்தி வீரன் இஷ்யூ என்னன்னு. நான் கோபத்தில் நடிக்க வந்தேன், வீட்டில் கோச்சிட்டு வெளியே போவோம்ல, போட்டிருக்க துணியோட திடீர்னு ஒரு நாள் கிளம்பி போவோமா இல்லையா? இல்லை அதுக்கு ஆக்டிங் சாய்ஸ், நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதுதானே முளைக்கும். ரெண்டு பேரும் ஒன்றா கை பிடிச்சி வர்றோம், ஒன்றா கை பிடிச்சி வர்றோம், இல்லை நான் உங்கள் கையை பிடிச்சி தூக்கிட்டு வர்றேன், வந்த இடத்துல மேடையில் உங்களுக்கு நிறைய லைட்டு வெளிச்சம் கேமரா ஜாஸ்தியாக இருக்குன்றதுக்காக நீங்கள் கொஞ்சம் நேரம் கீழே நில்லுங்க அப்படின்னீங்கன்னா எனக்கு கோபம் வருங்களா? அது ஒரு மனிதனுக்கு வர்ற ஒரு ஒரு கிரியேட்டருக்கு வர இயல்பான கோபம், அந்த கோபத்தில் எடுத்த முடியுது, விருப்பத்தில் நடிக்க வந்தவங்க அந்த கோபத்தில் எடுத்த முடிவு தான் இன்றைக்கி ராஜன் வகையரா அப்படின்ற படத்துக்கு வெயிட்டிங்கே ஆடியன்ஸ். அது நான் அந்த தொழிலை கோபத்தில் எடுத்தாலும் ஏனோ தானே செய்யலை, அதுக்கு நான் சின்சியராக இருக்கேன். இந்த படத்துக்கு நான் சின்சியராக இருந்திருக்கேன், இந்த படம் எனக்கு பிடிச்ச படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அது மேடையிலே சொல்லியிருந்தீங்க, இப்படி ப்ரொடியூசர் கோச்சிக்க மாட்டார், இருந்தாலும் இந்த படத்தில் ஆகாவோலாம் எதிர்பார்த்தவர். இது எனக்கு பிடிச்ச படமா இல்லை, என்னை ஒருத்தர் நம்புறாரு இப்படி பார்க்கணும்னு, இந்த அப்படி ஒரு பொண்ணு தோல்ல கை வச்சுட்டு இப்படி சிரிச்சு பேடலுக்கெல்லாம் பேடெல்லாம் அமீரோட அடையாளமே இந்த ஆடியை பார்த்து தான் பார்த்தவர் விரும்புகிறாரு. நான் அதுக்கு கரெக்டாக இருந்தேனா, ஒபீடியண்ட்டாக இருந்தேனா, அதுதான் நான் பார்ப்பேனே தவிர இந்த படம் எனக்கு பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை. மக்களுக்கு பிடிச்ச சந்தோஷம் வடச்சனையும் அதே தான், எதுவாக இருந்தாலும்
அவங்களுக்கு ஒரு டைரக்டர் நம்புற, நான் எப்படி ஒரு நடிகரை நம்புறணும், இந்த கதாபாத்திரத்தில் நடிங்கன்னு சொல்லி வற்புறுத்தி நடிக்க வைக்கிறனும், அதுபோல இந்த படத்தின் இயக்குனர் என் மேல நம்பிக்கை வச்சு வச்சிருக்காரு, அதனால அவருக்காக நடித்தேன், எனக்கு பிடிச்சி நடித்தேன்னு சொல்ல முடியும், மக்களுக்கு பிடிச்சா நான் அதோட சேர்ந்து அப்படியே பயணப்பட்டு போயிடுவேன் நான், அதில் மாற்றுக்கிறதுனால வெற்றி மாற நடிக்கவே வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் நீங்களும் அதே குறிக்கோள் இருந்தவர் தான், உங்களை ஒரு நடிகராக மாற்றி ராஜன், இது லக்கிலேயே பார்த்தா ராஜன் திரு, நான் ஒரு அஞ்சு வருஷம் நீங்கள் இன்டர்வியூக்கு வந்தப்போ ராஜன் திரு, அன்னைக்கு ராஜன் திருன்றது இன்னைக்கு ஞாபகம் இருக்கு, இன்னைக்கு கேரக்டரும் அதே ராஜன் அப்படிங்கிறது ஒரு அடையாளம் மாறி ராஜன். ஸோ இந்த ராஜன் கதாபாத்திரம் ராஜன் வகையாராக எப்போ வரும்ன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆடியன்ஸ் இருக்கு, அதே கேள்விக்கு ஆன்சர் நீங்களே சொல்லிவிடுங்க. அதே சமயம் வெற்றி மாறனவரில் நீங்கள் ஒரு இயக்குனராக அவர் நடிகராக மாற்றக்கூடிய எண்ணம் உங்களுக்கு இருக்கா? இதை மட்டும் வெற்றி மாறனவர்களே பர்பஸாக நான் நடிகராக மாற்றியே ஆகணும் அப்படின்னு வெறி குண்டெல்லாம் அலையலை, அவர் விருப்பப்பட்டார்னா படம் பண்ணு, அவர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டார், நீங்களும் அதே பதில் தான் சொன்னீங்க, விருப்பப்பட்டால் படம் பண்ணுவேன். எந்த முடிவுகளும் இன்றைக்கு சரி நாளைக்கு சரியான்றதை காலம்தான் முடிவு, நம்ம எடுக்கிற முடிவுகளை வந்து நம்ம அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிற ஆள் இல்லை நான், காலம் அதை மாற்றிக்கிட்டே இருக்கும், அவருக்கு அப்படி ஒன்று தோணலாம் வரலாம் யாருக்கும் தெரியும், அதெல்லாம் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. பாலாஜி சக்தியில் முதல் முதல்ல நான் நடிக்க கேட்டேன், எனக்கு நடிப்பே வராது மாரி, இன்னும் தொடர்ச்சியாக நடிச்சிட்ருக்காரு. அருள்தாஸ்ன்னு ஒரு நடிகன்றிருக்காங்க, அவனை முத முதல்ல நான் தான் ராம் ஷூட்டிங்கில் நில்றானே அண்ணன் எனக்கு நடிப்பு வராதுன்னு நான், இன்றைக்கி கமல் சாரோட நின்று நடிச்சிட்ருக்கான். இது மாதிரி நிறைய மிராக்கள் நடந்திருக்கு, அதனால் அது காலம் சரி பண்ணுன்னு நான் நினைக்கிறேன் நான். ஆனால் அவர் படங்கள் இயக்குவதற்கான கதை நிறைய அடுத்தடுத்து வச்சுருக்காரு, அப்போ இதுக்கடையில் அவர் எங்கே போய் நடிக்க போகிறாருன்னு எனக்கு தெரியல, விடுதலை டூ, அப்புறமா வாடி வாசல், அடுத்து இன்னும் கேஜிஎஃப், இது மாதிரிலாம் நிறையா வச்சுருக்காரு. நான் சொல்கிறது இந்த கேஜிஎஃப்பில் ஒரிஜினல் கேஜிஎஃப் சார்ந்த ஒரு கதைக்கெல்லாம் அது மாதிரி நிறைய அதை நோக்கிய பயணத்தில் இருக்கார். ராஜன் வகையரா அந்த வந்து முழுக்க முழுக்க அவர் தான் முடிவெடுக்கணும், ஏன்னா அவருக்கு இருக்கிற கமிட்மெண்ட்ஸில் ராஜன் வகையரா எப்போ வரும் தெரியாது, அவர் வாடிவாசலில் எப்போ தொடங்க போகிறாரு தெரியாது, ஒரு நாள் ரொம்ப வேகமாக வாடிவாசலுக்கு பரபரப்பாக வேலை நடக்குது, அப்புறம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிடுது, அப்புறம் இல்லை இருக்காது போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ திடீர்னு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அலுவலகத்துக்கு இங்கே வந்தார், வந்தார் சந்தித்து பேசிட்டு கிளம்பி போகும்போது வாடிவாசல் ஒர்க்கு நடந்துகிட்ருக்குன்னு போகிறாரு. அது எல்லாமே அவர் முடிவு பண்ணுறது, அவர் சொன்னால் நம்ம கேட்டுக்கிறோம் அவ்வளோதான், அதில் போய் எப்போ நடக்குது ஏன் நடக்குது அது கேட்குற பழக்கம் இல்லை எனக்கு. ஸோ அதனால் ராஜன் வகையராகவோ ரெண்டுமே எதுவாக இருந்தாலும் வெற்றிமாறன் முடிவெடுக்கணும், எதுவாக இருந்தாலும் நம்ம சந்தோஷமாக அதில் இருப்போம். ஆன்சர் கிடச்சிரு நினைக்கிறேன் வட சென்னை ஃபேன்ஸ் எல்லாருக்கும். அண்ட் தேங்க்யூ சார், ஏன்னா ஒரு இயக்குனராக எவ்வளோ பிடிக்குங்கிறது ஆடியன்ஸ் எல்லாருமே தெரியும், நடிகராக இப்போ நாங்கள் லைக் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், ஒவ்வொரு கதாபாத்திரங்களோட நீச்சியை பார்க்குறோம், அதில் அடுத்தடுத்து நடிகர் பரிமாணமும் தேவை, அதே சமயம் இயக்குனர் பரிமாணமும் எங்களுக்கு வேணும்னு சொல்லி விகடன் சார்பாக வாழ்த்துக்கு தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள்.